அவர்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையா பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வசனங்கள் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அதை உங்கள் வீட்டார் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லா உட்காந்து ரசிச்சு பாருங்க எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஆண்டவரோட வார்த்தையையும். சரி, இன்னைக்கு நம்முடைய புதிய எபிசோடின் தலைப்பு என்னவென்றால், நீருக்கு அடியில் எரிமலை. இப்ப கிரணி சொல்லு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? ஓ சரி, ஒரு முக்கியமான காரியம் நீ கேட்டதுக்கு நன்றி தம்பி. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர்தான் அறிவியலோட கண்டுபிடிப்பாளர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் சொல்றது என்னன்னு பார்த்தா, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் நாம் அறிவிக்கலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று நாம் கட்டளைகளையும் இடலாம். மற்றொரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யமும் அறிவிக்குது. இருளின் ராஜ்யத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் நல்லதுக்காக இருக்காது, தீயதுக்காக தான் இருக்கும். அதுதான் இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம். அதனால நாம அறிவிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் இருளின் வல்லமைக்கு எதிராக அவருடைய வல்லமையை நாம் அறிவிக்கிறதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ரெண்டு ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இருளின் ராஜ்யம். சரிய சொன்ன. பரலோக ராஜ்யம் யாருக்கு எதிராக அறிவிக்கப்படுது? இருளின் ராஜ்யத்திற்கு. இருளின் ராஜ்யத்திற்கு. சரி, நாம இப்ப எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நீங்க உங்க வீட்டுல பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவை பொருட்கள். பொருட்கள், ஆமா, நமக்கு பொருட்கள் தேவை. என்னென்ன பொருட்கள்னு பாப்போம். தண்ணி, தண்ணி, குளிர்ந்த தண்ணீர், சரியா? பிறகு நமக்கு தேவை இது போல கண்ணாடி ஜாடி, ஜார், ஜார். அப்புறம் நமக்கு தேவை கத்திரிக்கோல், கத்திரிக்கோல். அடுத்தது நமக்கு தேவை ஃபுட் கலர்ஸ், ஃபுட் கலரிங். அப்புறம் கொஞ்சம் சரம், கயிறு போன்ற சரம். அடுத்து சூடான தண்ணியோட சின்ன பாட்டில், ரொம்ப சூடு இல்ல, சுடு தண்ணி. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க தண்ணியை நிரப்பிட்டு பாட்டில மூடிடணும் இப்படி. அடுத்தது என்னன்னா, நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு, எதையும் மறக்கல. இப்ப நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்தாச்சு. அடுத்து நாம என்ன செய்ய போறோம்? எக்ஸ்பெரிமெண்ட். முதல்ல நாம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல இத கட்ட போறோம். இந்த சரம் கொஞ்சம் பெருசா இருக்கு, இத நாம சிறுசாக்கிடுவோம். இத போல யாராவது இத வெட்டுங்க. இங்க ஏன் வரல? ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்போ நாம இத கட்ட போறோம். ஒரு முனைய பாட்டிலோட கழுத்துல கட்டணும், இந்த சின்ன பாட்டில தான். ஓகே, ஓகே, கட்டி முடிச்சாச்சு. அடுத்த முனைய எடுத்து திரும்பவும் அதோட கழுத்து பகுதியில இந்த சரத்தை இது போல கட்டுவோம். நல்ல கட்டணும். ஓகே, இந்த சரம் வழுக்குது, சரியா? இப்ப
நீங்க கூட நல்லா பார்த்து கட்டணும். இப்ப பாருங்க, எப்படி இருக்கு? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, அடுத்தது நம்ம குளிர்ந்த தண்ணீரை பெரிய ஜார்ல ஊத்துவோம். விளிம்பு வரைக்கும் ஊத்த வேண்டாம், முக்கால்வாசி ஊத்துனா போதும். இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கலாம், கொஞ்சம் குறைச்சுக்கலாம். ஏன்னா நிறைய தண்ணி ஊத்திட்டா நமக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல. அதுக்கு பதிலா நாம ட்ரேயை எடுத்து கீழே வச்சுக்கிறது நல்லா இருக்கும். கீழே எதுவும் சிந்தாது. அம்மா கிச்சனோ சாப்பிட்ற ரூமோ எதையுமே நாம அசிங்கமாக்க மாட்டோம். அடுத்தது நாம பண்ண போறது, சுடுதண்ணி பாட்டில் மூடியே நாம திறக்கிறோம். இப்போ ஃபுட் கலரை அதுல ஊத்த போறோம். எத்தனைன்னு எண்ணுங்க. சொட்டுகளையா? ஆமா, 10. சரியா? நீங்களும் எண்ணுங்க, நீயும் எண்ணு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அவ்வளவுதான். நல்லா எண்ணுனீங்க. இது பார்க்கவும் நல்லா இருக்கு. திரும்பவும் ஃபுட் கலர் எடுத்துக்குவோம். சரி, எத்தனை சொட்டு? இன்னொரு 10 சொட்டு. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அத சில நேரத்துல டிவி நிகழ்ச்சியில கூட காட்டுவாங்க. ஆமா, நியூஸ் சேனல்ஸ். ஆமா, என்ன நடக்கும்? அது அப்படியே வெடிக்கும். பிறகு குழம்பு வெளியே வரும். தண்ணிக்கு கீழே எரிமலை இருந்தா என்ன நடக்கும்? அதே போலதான் நடக்குமா? இல்ல, தண்ணி வெளியே வரும். அப்படியா, என்ன நடக்கும் பாப்போம். சரி, உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? எரிமலையில நெருப்பு இருக்காது, அக்கினி குழம்பு தான் இருக்கும். அந்த குழம்பு நெருப்ப உண்டாக்கி மரத்தையும் வீடுகளையும் எரிச்சிரும். ஆனா அது நெருப்பு இல்ல, அக்னி குழம்பாதான் இருக்கும். அதனால தண்ணியில குழம்பு வெளியில வரும், தண்ணிக்கு அடியில. அது வர்றத நீங்க பாக்கலன்னா, அக்னி குழம்பு சூடா இருக்கிறதுனால தண்ணியும் சூடா இருக்கும். அடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். இப்படி வெளியில வந்துட்டு இருக்கும் போது சில நேரம் கடல்ல தீவுகள் உண்டாகும். அது வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து அப்படியே கடைசியா தண்ணிக்கு மேல வந்துரும். எப்படின்னா, தண்ணிக்கு அடியில இருக்கிற எரிமலையினால. சரி, நம்ம இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுல என்ன நடக்குது? எரிமலை வெடிச்சிருச்சு. சிகப்பு கலர் என்ன பண்ணுது? கலர் சின்ன பாட்டில இருந்து வெளியே வருது. அது சரி, பார்க்க முடியுதா? வெளிய வந்துகிட்டே இருக்கு. சரியா தெரியலனாலும் தண்ணி வெளியில வருது. இங்க என்ன நடக்குது? சின்ன பாட்டில்ல சுடு தண்ணி இருக்கிறதுனால நாம ரொம்ப சூடாக்கல. ஆனா என்ன நடக்கும்னா, சுடு தண்ணி வெளியில வரும். ஏன்னா அதோட அடர்த்தி கம்மி. ஆனா குளிர் தண்ணிக்கு அடர்த்தி அதிகம். அதனால சுடு தண்ணி வெளியில வந்து குளிர்ந்த தண்ணியோட அது கலந்துரும். இங்க பாருங்க, சிறிய எரிமலை. தண்ணீர் உள்ளே இருந்து சிவப்பு குழம்புகளை வெளியே அனுப்புது, பிறகு அது கடலுக்கு மேல வரும். இப்ப இதுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, நாம வசனங்களை பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இது எதை குறிக்குது? குளிர்ந்த தண்ணீர். சரி, இது எதை குறிக்குது? சுடுதண்ணி. சுடுதண்ணி. இப்ப பாப்போம், இருளின் ராஜ்யம் நரகத்திலிருந்து வெளிப்படுது.
நரகத்துல என்ன இருக்கும்? எல்லா தீய ஆவிகளும். பிறகு அங்க என்ன எரிஞ்சுகிட்டே இருக்கும்? நெருப்பு. நெருப்பு எரியும். அது சரி. நரகத்துல அக்னி இருக்கு, நரகத்தின் நெருப்பு. அதனால இருளின் ராஜ்யம் எதை ஆணையிட்டு அறிவிக்குதுன்னா தீய காரியங்களை. எரிமலைய போல அது பூமியின் அடியிலிருந்து வருது. சத்ருவால மனிதர்கள் அவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை பேசுறதுக்கு பயன்படுத்துறான். தீய காரியங்களை அறிவிக்கவும் மன்றாடவும் ஆணையிடவும் மனிதர்களை உபயோகிக்கிறான். அதனால ஆண்டவரின் விசுவாசிகள் நாம என்ன பண்ணணும்? தீய ஆவிகளை நாம துரத்தணும். ஆமா, அதற்கு எதிர்த்து நாம பேசணும். உங்களுக்கு சொல்றேன், நாம தெரிஞ்சுக்க இது கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஜெபம் எப்படி பண்ணணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. சீசர்கள் எப்படி ஜெபிக்கணும்னு கேக்கும்போது இயேசு எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னாரு? பரலோக ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இந்த ஜபத்தை தான் இயேசு சாமி சொல்லிக் கொடுத்தாரு விசுவாசிகளுக்கு. இந்த ஜபம் உங்களுக்கு தெரியுமே, இந்த ஜபம் உங்களுக்கு தெரியும்ல? சரி, என்ன பண்ணுங்க, நீங்க மத்தேயில் இருக்கிற இத வீட்டு பாடமா எழுதிக்கோங்க. இப்ப இல்ல, வீட்டுல எழுதுங்க. அந்த ஜபத்தை பார்த்து எழுதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒண்ணு தெரியுமா, பிசாசுடைய ராஜ்யத்துல அவங்களும் வேண்டிக்குவாங்க. எப்படின்னா, நரகத்துல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உமது சித்தம் அந்த சபையில செய்யப்படட்டும், உம்முடைய சித்தம் அவங்க குடும்பத்துல நடக்கட்டும், உம்முடைய சித்தம் அந்த மனிதர் மேல் நடக்கட்டும். இப்படிதான் இருக்கும். உம்முடைய ராஜ்யம் இந்த சபைக்குள் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் அந்த சபைக்குள் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் அந்த குடும்பத்துக்குள் வரட்டும். இப்படிதான் அவங்க அறிவிக்கிறாங்க. அதனால சத்துரு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜபத்தை அப்படியே காப்பி பண்றான். சோ நாம அவனுக்கு எதிரா பேசணும். ஆண்டவருடைய வல்லமையில நாம சொல்லணும், ஆண்டவரே ஒவ்வொரு கட்டளையும், ஒவ்வொரு ஜபமும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு ஆலோசனையும், இருளின் ராஜ்யத்தோட தந்திரங்கள் அனைத்தையும் உம்முடைய மகிமையினால் முற்றிலுமாக அழிக்கப்படட்டும். நாம சொல்ற இந்த நிமிஷத்திலேயே அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்முடைய வேலை. இப்படி வெட்டணும் அவனுடைய வார்த்தைகளை. ஒரு சபையில பிரிவுகள் இருக்கிறத பாத்தீங்கன்னா ஆண்டவர் சித்தத்துக்காக ஜெபிக்கணும். அப்பொழுது அந்தகாரத்தின் வல்லமை உடைத்தெறியப்படும். ஆவியானவற்றை கேளுங்க, எதுனாலன் வெளிப்படுத்த சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ கொடுத்திருக்கிறார், ரைட்? விசுவாசிகளுக்கு உதவி செய்யறதுக்காக. ஆனா எதிரி யார் அனுப்புறா? பேய்களை. ஆமா, பேய்களை அனுப்புறான். ஆமா, பேய்களை. சாத்தான பின்பற்றவங்களை வச்சு சபைய சபிக்க சொல்றான். அப்ப நாம என்ன பண்ணணும்? சாபத்துக்கு எதிர்மறை என்ன? நாம் சபைக்கு ஆசீர்வாதத்தை அறிவிக்க வேண்டும். இதுதான் எதிர்முறை. நாம என்ன அறிவிக்கணும்னா, சபைக்கு ஆசீர்வாதத்தை அறிவிக்கணும். ஃபாஸ்டருக்கு ஆசீர்வாதம், சபை மக்களுக்கு ஆசீர்வாதம். அமேன், ஆமென். சத்ரு சபிக்கும் போது நாம என்ன பண்ணணும்? நம்ம ஆசீர்வதிக்கணும். அது சரி. ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்கணும். அதனால ஜனங்களை ஆசீர்வதிங்க. சபிக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவற்ற அழுது ஜெபிங்க. அவங்க இருதயம் உடைக்கப்பட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட வரணும்.
ஆமென். அடுத்த வசனம், அடுத்த வசனம் ரோமர் 3:26. யார் வாசிக்கிறாங்க? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். என்னுடைய மொழிபெயர்ப்புல இப்படி போட்டிருக்கு, தேவன் ஒப்பு கொடுத்தது அவருடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இந்த காலத்திலே இப்பொழுதும் கூட தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படி நீதியை காண்பித்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணி இயேசுவுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு இயேசு நமக்கு நீதியை காண்பித்தார். அதனால ஆண்டவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்து மூலம் நாம் ஆண்டவருடைய நீதியை நம் வாழ்க்கையில் காண்பிக்கலாம். நீங்க சொல்லுங்க, நான் சபிக்கப்பட்டவன் இல்ல, நான் நீதிமான். ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தார். இயேசுவின் இரத்தம் மூலம் நான் நீதிமானாயிருக்கிறேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை மனப்பாடம் பண்ணுங்க, அத அறிவிங்க. ஓகே ஓகே. அடுத்த வசனம் எடுங்க, 1 Yohan 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஆமென். நாம ஒன்ன அறிவிக்கணும், நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் தேவன் ஒளியாயிருக்கிறார். கிறிஸ்து இயேசு மூலம் அவர் எனக்குள் வாழ்கிறார். அதனால நானே ஒளி. என்னுடைய வீட்லையும் வாழ்க்கையிலையும் எது இருக்கக்கூடாது? இருள். கரெக்ட். பாத்தீங்களா, நீங்க வசனங்களை கத்துக்கிறீங்க, அத நீங்க எங்கெல்லாம் அறிக்கை இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க சபையில, உங்க ஊர்லயும். நீங்க பேச வேண்டிய வசனத்தை பரிசுத்தாவிட்டு கேளுங்க. அப்ப அது சத்ரு எல்லா வல்லமையினாலும் எல்லா ஜபத்தினாலும் அவன் செய்யும் செயல்களை எதிர்க்கும். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மூலமா உங்களுக்கு தெரியுமா, ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், ரைட்? ஆமா. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட ஆண்டவருக்கு தேவை. அவரை வெறுக்கிறவங்க கூட தன்னை அறியணும்னு அவர் விரும்புறாரு. அதனால உண்மையையும் நீதியையும் நாம அறிவிச்சு நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவற்றை அவங்களை ஆசீர்வதிக்கும்படி கேளுங்க, அவங்க ஆண்டவரை அறிஞ்சுக்குவாங்க. பதிலுக்கு அவங்கள சபிக்காதீங்க. அவங்க உங்களை சபிக்கலாம், ஆனா நீங்க சபிக்காதீங்க. உங்களை தள்ளலாம், நீங்க திரும்ப தள்ளாதீங்க. இப்படி ஜெபிங்க, ஆண்டவரே இவர்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமென். ஆமென். இன்னும் ஒரு வசனம் இருக்கு, 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அது சரி, நல்லது. நாம ஆண்டவரை கனம் பண்ணும் போது நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை பாதுகாப்பார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார், நம் மீது அவர் கோபம் கொள்ள மாட்டார். கலகம் செய்யறவங்களுக்கு என்ன நடக்கும்னு போட்டிருக்கு, அவர் கிட்ட வர மறுக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் வழியிலே அழிந்து போவார்கள். அது சரி, வழியிலேயே அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் எலும்புகளோ இரத்தமோ தோலோ அழியாது. அவங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் முற்றிலும் அழிந்து போய்விடும். அதனால உலகத்துக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அன்பானவர்னு புரியாம அவருக்கு விரோதமா கிரியை செய்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். சில பேர் வாழ்க்கையே வெறுத்திருப்பாங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கு ஆண்டவரை குற்றம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்க இருக்காரு, எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறார். கேளுங்க, என்னை மீட்டுக்கொள்ளும்னு. எல்லாரும் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய அன்பு ஒவ்வொருவரையும் தொடட்டும்.
அந்த அன்பினால் இரட்சகரை அறிந்து கொள்ளட்டும். ஆமென். 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 தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு உதவி செய்யும்படி அவர்கிட்ட கேளுங்க. நீங்க கூட நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. மறந்துடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்க அவர்கிட்ட உதவி கேளுங்க. அவரோட வல்லமையால் அவர் அந்தகாரத்தின் கிரியையை உடைப்பார். இருளின் எல்லா கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதை நாம் செய்வோம். நன்றி ஆண்டவரே. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து வருகின்ற வேண்டுதலும் சாபங்களும் நீர் முற்றிலுமாய் அவைகளை அழித்து போட வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அழித்து போடும். ஆமென். நாங்கள் எல்லா சபைகளுக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம். இருளின் ராஜ்யம் அவர்களே ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, இந்த கிரானிஸ்டல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் குழந்தைகள் அனைவருக்காகவும் ஜபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இருளின் ராஜ்யத்திலிருந்து பொல்லாத வல்லமைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போகும்படி ஜபிக்கிறோம். நம்முடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமது அன்பை அவர்களுக்கு தாரும். அவர்கள் சத்ருவை சபிக்க கூடாது, சத்ருவை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 உமது நன்மைக்காக நன்றி. நீர் நல்லவர். நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரே ஆசீர்வதியும். பிரியமானவர்களே, நாம இந்த நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா மறந்துடாதீங்க, அன்பா இருங்க, தயவா இருங்க, தயவா இருங்க, இரக்கமா இருங்க. என்னது? இரக்கமா இருங்க. ஆமா, இரக்கமா இருங்க, தாராளமா இருங்க, தாராளமா இருங்க. அப்புறம் கீழ்படுதலா இருங்க, மென்மையா இருங்க, மென்மையா இருங்க, தாழ்மையோட தாழ்மையா இருங்க, உண்மையா இருங்க. ஆமா ஆமா. அன்பா இருங்க, அன்பா இருங்க. பிறகு எல்லாத்துக்கும் மேல இயேசுவ நீங்க முற்றிலுமா விசுவாசிங்க. நமக்கு அவர் தரும் நித்திய ஜீவனையும். பிரியமானவர்களே, மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.